உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று மகன்கள் என்னும் சொல்லை பற்றி ஆராய்வோம். செய்தித்தாளை எடுத்து பார்த்தால் அவருக்கு 4 மகன்களும் 3 மகள்களும் இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். இந்த கள் என்பது ஆடுகள் மாடுகள் என்று அகிரணைக்குத்தான் சொல்ல வேண்டும். மனிதர்களை பற்றி பேசும்போது இந்த கள் வரவே கூடாது. மூவா அவர்கள் தன்னுடைய கட்டுரை ஒன்றிலே கள் பெற்ற பெருவாழ்வு என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் மகன்கள் மகள்கள் வந்தார்கள் போனார்கள் என்பதெல்லாம் பழைய தமிழ் அல்ல, செந்தமிழ் அல்ல. அந் பழைய தமிழிலே வந்தார்கள் என்பதை வந்தனர் என்று தான் சொல்வார்கள். வருகின்றார்கள் என்பதை வருகின்றனர் என்று சொல்வார்கள். வருவார்கள் என்பதை வருவர் என்று தான் சொல்வார்கள். என் இதயத்திலே இறைவன் இருப்பன் என்று தான் பேசுவார்கள். இருப்பான் இருப்பார்கள் என்று பேச மாட்டார்கள். எனவே பழைய தமிழ் நல்ல தமிழ், இப்பொழுது புதிதாக வந்த தமிழ் நல்ல தமிழ் அல்ல. தமிழை இவர்கள் ஊனப்படுத்துகிறார்கள் என்பதற்காகத்தான் மூவா கள் பெற்ற பெருவாழ்வு என்று எழுதினார். எனவே கள்ளும் மதுவும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். அதே போன்று சொற்களிலும் பேசும் தமிழிலும் தேவையில்லாமல் இந்த கள் வந்திருக்கிறது. பேச்சில் இருக்கிற கள்ளையும் ஒழிக்க வேண்டும். இதற்கு தமிழர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று மூவா அவர்கள் சொல்லுகிறார்கள். தொல்காப்பியர் கருத்தும் அதுதான். இந்த பலவின் பாலுக்குத்தான் ஆடுகள் மாடுகள் என்று கள் போடலாம் ஒழிய மனிதர்களுக்கு போடக்கூடாது. மகன்கள் மகள்கள் என்று பேசுவது தவறு. அவருக்கு 5 மகன்கள் இருந்தார் என்பதை, அவருக்கு 5 மைந்தர் இருந்தார்கள், 4 மகளிர் இருந்தார்கள் என்று ஏன் எழுத மாட்டேன்கிறீர்கள்? அதுவும் உங்களால் முடியவில்லையா? அவளுக்கு வீட்டில் அத்தைமார் அண்ணன்மார் எல்லாம் இருக்கிறார்கள், மாமன்மார் இருக்கிறார்கள் என்று மார் என்ற ஈறு போட்டு சொல்கிறீர்கள். அதே போன்று மகள்மார் மகன்மார் என்றால் சொல்லுங்கள். எனவே எப்படியாவது கல் என்ற சொல் தமிழ் இல்லாமல் நீக்க வேண்டும். நீங்கள் வாருங்கள் சொல்லுங்கள் என்பதை நீளமாக இருப்பதனால் கள் சேர்த்ததினாலே அது ஊனமுற்று சொல்லுங்க பாருங்க கேளுங்க என்று புது தமிழ் உண்டாகிவிட்டது. பழைய தமிழிலே பழைய இலக்கியங்களிலே பாருங்க சொல்லுங்க என்ற ஒரு பேச்சு வடிவத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. இதனுடைய ஒரு தாழ்ந்த தன்மையை பாவானர் சொல்லி சிரிப்பார். என்ன அது என்றால், பேசும்போது பாருங்க இது வந்து ஆடுங்க மாடுங்க, இது என்னுடைய கால் செருப்புங்கன்றோம். அந்த செருப்புங்க என்பது கூட ஒரு மதிப்புறவு வேண்டி கிடக்கிறது. தமிழை இப்படி கெடுத்து விட்டார்களே என்று பாவனர் சொல்லி மன வருத்தப்படுவார். எனவே நாமெல்லாம் நல்ல தமிழை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூடுமான வரையிலே இந்த உயர்தனை சொற்களுக்கு கள் என்பதை போடாமல் நீக்குவதற்கு சொல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். பழைய தமிழிலே நாட்டுப்புறத்து மக்கள் நல்ல தமிழ் பேசினார்கள். நீம் என்ன செய்தீம் என்று பேசுவார்களாம் தென்பாண்டு நாட்டிலே. எனவே அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக நீக்கி அவர்கள் பேசிய தமிழையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டீர்கள். நாங்கள் என்பதற்கு மாறாக பகரமாக மக்கள் நாம் என்றே பேசுகிறார்கள். நாம் வருவோம் நாம் செல்வோம், எதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும்? நாங்கள் சொன்னால்தான் வருகிறார்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே தமிழில் உள்ள கல் என்னும் ஈட்டை நீக்கி நல்ல தமிழை பேசுவதற்கு நாம் முயற்சி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இது முடியுமா என்று கேட்பீர்கள், முயன்று பார்கள். ஏன் முடியாது? சென்றார்கள் என்பதை சென்றனர் என்று எழுதக்கூடாதா? செல்கிறார்கள் என்பதை செல்கின்றனர் என்று எழுதக்கூடாதா? செல்வார்கள் என்பதை செல்வர் என்று எழுதினாலே நீங்கள் செல்வராகலாம். தமிழையும் செல்வ செழிப்புடைய மொழியாக்கலாம். தமிழை தூய்மையாக்கலாம். வீட்டில் குப்பை சேர்ந்தால் உடனே பெருக்கி வெளியே கொண்டு கொட்டுகிறீர்கள். தமிழில் குப்பை சேர்ந்தால் ஏன் நீக்கக்கூடாது? எனவே கள் என்ற சொல்லை உயர்தனில் வழங்காமல் நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.